பாவி அவனானி கோபனை கலாய்க்கும் நெட்டிசன்ஸ் உளறி கொட்டியதால் எல்லாம் போச்சு. பாஜகவை விமர்சனம் செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கும் ஒரு சிலரில் கோவன் என்பவரும் ஒருவர். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழக பிரச்சினைகள் குறித்து வாய் திறக்காத கோவன் நேற்று மேடையில் பேசிய பேச்சு கோவனை நோக்கி மக்கள் அவனாடானி என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மக்களை பாடல் பாடலாக பாஜகவிற்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என பாடி வந்த கோவன் இதுவரை தேர்தலில் ஓட்டு போட்டது கிடையாதா? இதை அவரே மேடையில் பேச அவரை பலரும் இப்போது கழுவி ஊற்றி வருகின்றனர். ஓட்டு கூட போடாத பையெல்லாம் நமக்கு இவ்வளவு நாள் புத்தி சொல்லியிருக்கான் பாரு என பலரும் கோவனை விழுத்து வாங்கி வருகின்றனர். இதோ கோவன் உளறிய பேச்சு உங்கள் பார்வைக்கு. ஒரு 40 ஆண்டு காலமாக தேர்தலை புறக்கணித்து வந்த அமைப்பு மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரம் ஒரு 2015 தொடங்கப்பட்டது. அது தொடங்கிய காலத்திலிருந்து இந்த தேர்தல் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியாக தேர்தலை புறக்கணித்து வந்த எங்கள் அமைப்புகள் முதன் முறையாக தேர்தலிலே நாம் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும், தேர்தலையும் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். நான் சுற்றி வளர்த்தி பேசல, எனக்கு வயசு 62. நான் இதுவரைக்கும் நான் ஓட்டு போட்டதில்லை. முதல் முறையாக பிஜேபிக்கு எதிராக நான் வாக்களிக்கப் போகின்றேன். நானும் நான் சார்ந்த அமைப்பும் மக்கள் அதிகாரமும் எங்கள் தோழர் அமைப்புகளெல்லாம் நீங்கள் கூட நினைக்கலாம் உங்களுக்கு என்னையா ஆச்சு, 40 வருஷமாக நல்லா தானே போனீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, ஓட்டு போட சொல்கிறீங்கன்னு. நான் அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லலை, ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன். நான் வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த டிஸ்கவரி சேனலில் ஒரு காட்டில் ஒரு ஆற்றில் கரை புரண்டு ஓடுற வெள்ளம், ஒரு மான்குட்டி அதில் தவறி விழுந்துருது. இந்த மான்குட்டி உயிரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுது. அந்த மான்குட்டியை காப்பாற்றுவதற்காக கரையில் மேய்ந்து கொண்டிருந்த அந்த மான் எதிர்த்தியாக தன்னோட குட்டியை பார்த்துருது. அந்த மான்குட்டியை விழுவதற்காக முதலே ஓடி வருது, ரொம்ப நெருக்கமான ரொம்ப இடைவெளி ரொம்ப கம்மி. உடனே என்ன செய்யுது அந்த மான் சொன்னாக்க, அதனால் காப்பாற்ற முடியாது, அது மனிதர் இல்லை, அதை காப்பாற்ற முடியாது. உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, ஓடி வந்து தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்காக அந்த முதலையின் குறுக்கே தன்னை இரையாக்கி கொண்டு தன் குட்டியை காப்பாற்றுகின்றது. அந்த மான் முதலைக்கு இரையாக மாறுகிறது, குட்டி காப்பாற்றப்படுகின்றது. எங்களோட நிலைமையும் அப்படித்தான். இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று கொஞ்சம் உள்ளது. இந்த ஜனநாயகம் வெள்ளத்தில் முதலையாக கொல்லப்படவிருக்கின்ற ஒரு குட்டியை போல மாறிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களையே நாங்கள் பறிகொடுத்து இந்த ஜனநாயகத்தையும் நமக்கு இருக்கின்ற உரிமையும் பாதுகாப்பதற்காக இந்த முடிவெடுத்திருக்கிறோம். இதை தாண்டி எங்களுக்கு வேற எந்த விளக்கமும் சொல்ல தெரியல. தேர்தலில் தோற்கடிப்போம், தேர்வுகளிலும் தோற்கடிப்போம், தேர்தலில் தோற்கடிப்போம், தேர்தலிலும் தோற்கடிப்போம், தேர்தலில் தோற்கடிப்போம், தேர்தலிலும் தோற்கடிப்போம். இந்த முறை பிஜேபிக்கு வாக்களித்தால் இனி வாக்களிக்க முடியாதே, இந்த முறை பிஜேபிக்கு வாக்களித்தால் இனி வாக்களிக்க முடியாது. வரும் எலெக்ஷனில் காவியை ஜெயிக்க விட்டால் நாம் எதற்கு பேசவே முடியாதே. தேர்தலில் தோற்கடிப்போம், தேர்தலிலும் தோற்கடிப்போம், தேர்தலில் தோற்கடிப்போம், தேர்தலிலும் தோற்கடிப்போம். அம்பேத்கர் வரைந்த அரசியல் சட்டம் அதனிடத்தில் இனி மனு தர்மம், அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் அதனிடத்தில் இனி மனு தர்மம், கருத்துரிமை எழுத்துரிமை பேச்சுரிமைக்கு தூத்து மரம், விவசாயி கண்ணீர் தற்கொலை அவமானம், கடம்பெற்ற விவசாயி கண்ணீர் தற்கொலை அவமானம். மோடியின் குஜராத் நண்பனுக்கு இந்திய நாடே அவமானம், இந்து நாடு இந்து மக்கள் நாட்டை ஏற்கும் நாடகம், நாட்டை ஏற்கும் நாடகம். காவியை வீழ்த்திட கரம் சேர்ப்போம், காவியை வீழ்த்திட கரம் கோர்க்க
அழகிது மக்கள் அதிகாரம் தொட்டடிப்போம் தொட்டடிப்போம் தொட்டடிப்போம்.